ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் சரத்து. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட என்னென்ன ஃப்ளோரன்ஸ் அவைலபிள் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஹாக் வந்து எஸ்ஆர்டி இம்போர்ட்டட் நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காத மூவி பாருங்கள், என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்ல மான்ஸ்டர் ஹாக் வரும். சில வந்து என்கொயரி பண்ணுறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி வந்து இப்படி வேணும் அப்படி வேணும், நீங்கள் கொடுக்குற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பீஸ் வந்து குவாலிட்டி இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ ஸ்டாக் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிங் கம்ஃபா வந்து இருக்குது, ரெட் பேஸ் கிங் கம்ஃபாஸ் ப்ரைஸ் அவைலபிளாக இருக்குது, கொஞ்சம் ஹெட் பாப் இருக்குது, அப்புறம் வந்து நல்லா ரிசல்ட் வந்த பீஸே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்கள் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட வந்து பீசஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கு பார்த்தீங்கன்னா, கிங் கம்ஃபா உங்களுக்கு வந்து ரெட் பேஸ் கிங் கம்ஃபா தான் அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து பேட்டர்ன் நல்லா இருக்குது, ப்ளஸ் பேர்ல்ஸ் எல்லாமே நல்லா பக்காவாக தெரியுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலரேஷன் ப்ளஸ் ஐயோட ஒயிட்டை எல்லாமே இருக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹெட் பாப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹெட் பாப் பீசஸ் இருக்குது. நீங்கள் இல்லை எனக்கு ஒரு சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட ஹெட் பாப் கண்டிப்பாக பண்ணித்தரலாம். ஆனால் உங்கள் நீங்கள் கொடுக்குற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மக்கிட்ட குவாலிட்டி இருக்கும். நம்ம குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் நம்ம வச்சுருப்போம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸில் வந்து ஹெட் பாப் வேணுங்கிறாங்க, அந்த மாதிரி கண்டிப்பாக கிடைக்காது. நல்ல ஒரு நார்மலான ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மீதி அதர்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, சிங்கிள் ப்ரைஸ் வேணும் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஆஃபர் என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃப்ரை எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபான்னு சொல்லி நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம். நம்ம பொங்கல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருந்தோம் ஒரு பீஸ் 500, அதில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப லாஸ் தான் ஆச்சு. அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பீஸ் எடுத்தால் 1000 ரூபா நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து இதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்படிஷன் கிரேடுக்கு நீங்கள் ஃப்ளோரான்ஸ் வேணாலும் நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு ஒரு சில பீஸெலாம் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பீஸஸ் கண்டிப்பாக நம்ம வந்து டெலிவரி பண்ணுவோம். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சப்ளை பண்ணுவோம். அப்புறம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் 4-5 இன்சஸ் அந்த சைஸ்லேயே நம்மக்கிட்ட ஃபிஷ் அவைலபிள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து அமௌண்ட் வேரியேட் ஆகும். இப்போ இந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெட் பாப் வந்துடுச்சு, நல்லா ஹெட்டும் வந்துடுச்சு. அடுத்து வந்தீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர்ல்ஸ் வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா புக் ஆகிட்டான், நல்லா புக் ஆகிடுச்சு. இவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பேர்ல்ஸும் வந்து கலர்ஸும் எல்லாமே வந்து சூப்பராக தெரியுது. அப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் மெட்டீரியல், நீங்கள் ஏதாவது ப்ரீடிங் பண்ணணும் ஆசை இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ் வந்து நல்லா ஹாக் இருக்கிறத வாங்கி வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீமேலை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ரிசல்ட்ஸ் ப்ரைஸ் கிடைக்கும். அதை நீங்கள் நல்லா மார்க்கெட் ப்ரைஸ்க்கு நல்லா சேல்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஏகப்பட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் ஃபிஷ் டேங்க் ஏன் இவ்வளோ டைட்டியாக இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம். ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சடனாக வந்து நியூ வாட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் ஃபிஷ்ஷு கொஞ்சம் வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த ஓல்டு வாட்டரில் இருக்கும்போது ஃபிஷ்ஷுக்கு பெரிய எந்த இன்ஜுரி ஆகாது, எந்த அஃபெக்ட் ஆகாது. ஃபிஷ்ஷுக்கு என்னென்ன மெடிசின் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் அந்த மாதிரிலாம் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் ஒரு சில ஷாப்பில் வந்து குளத்தூரில் இருக்க ஒரு சில ஷாப்பில் வாங்கினீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற மெடிசின் நீங்கள் போட்டால் மட்டும்தான் ஃபிஷ் வந்து ஆக்டிவாக இருக்கும், அதே மாதிரி எந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம நார்மல் வாட்டரில் வந்து சால்ட்டு ப்ளஸ் வந்து சால்ட் மட்டும்தான் மெயினாக யூஸ் பண்ணோம். ப்ளஸ் டிடிஎஸ் வந்து 700 பிலோ வச்சுருக்கோம். அந்த மாதிரி வச்சு தான் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதை எப்படி பண்ணுறது டிடிஎஸ் எல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுக்கோ, அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்க்காம பாருங்கள். அடுத்து வந்து அப்கமிங் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரேன் அக்வேரியம் வீடியோஸ் போடலான்னு இருக்கோம். ஒரு க்ளவுன் ஃபிஷ்ஷை எப்படி வளர்க்குற நேனோ டேங்க்ல அப்படிலாம் சொல்லி வீடியோ போடலான்னு இருக்கேன். என் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.